தமிழகத்தில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், முதிர்கண்ணிகள், இலங்கை அகதிகள் என பல தரப்பினருக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. தேசிய அளவிலான உதவித்தொகை திட்டங்களுக்கு மத்திய அரசு பங்களிப்பு உள்ளது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததும் தகுதியில்லாதவர்கள் என கூறி பலருக்கு உதவித்தொகை நிறுத்தப்பட்டது. மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியதால் மீண்டும் சிலருக்கு மட்டும் உதவித்தொகை வழங்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரக்கணக்கானோருக்கு இன்னும் உதவித்தொகை கிடைக்கவில்லை. திருச்சியில் கடந்த 2 20,000 பேருக்கு உதவித்தொகை நிறுத்தப்பட்ட தகவல் ஆர்டிஐ தகவல் மூலம் தெரிய வந்தது. அங்கு 1.5 லட்சம் பேர் உதவித்தொகை பெற்று வந்தனர். திமுக ஆட்சிக்கு வந்த பின் தகுதியற்றோர் என கூறி 20,000 பேருக்கு உதவித்தொகை நிறுத்தப்பட்டது. திமுகவினர் கொடுத்த பட்டியல் படி 2,541 பேருக்கு மட்டும் மீண்டும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. எஞ்சியவர்களுக்கு எதுநாள் வரை உதவித்தொகை கொடுக்கவில்லை. அவர்களும் அரசு அலுவலகங்களுக்கு நடையாய் அலைகின்றனர். இப்போது புதிதாக 18,784 பேருக்கு உதவித்தொகை வழங்க திமுகவினர் பரிந்துரை செய்தனர். திமுகவினர் அவர்களது ஆதரவாளர்களை உதவித்தொகை பட்டியலில் சேர்க்கவே பலருக்கு உதவித்தொகை நிறுத்தப்பட்டது என்கின்றனர் ஆர்வலர்கள்.